உன் பக்திக்கு மயங்காத மனிதர் இல்லை, எத்திக்கு உள் புகழும் கலக்கமில்லை, எத்திக்கு உள் புகழும் கலக்கமில்லை, என்றைக்கும் நீ இருக்க கவலை இல்லை அம்மா கவலை இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும். தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா, தடுமாறி போவோர்க்கு வழி நீயம்மா, தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா, தடுமாறி போவோர்க்கு வழி நீயம்மா, இடம் மாறி சென்றாலும் நீயே அம்மா, இடம் மாறி சென்றாலும் நீயே அம்மா, அருள் மாறி வர வேண்டும் மாரியம்மா முத்துமாரியம்மா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாய் வர வேண்டும், தாயை கருமாறி வர வேண்டும், தாயை மகமாய் வர வேண்டும். இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உடிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உடிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத அர்த்தாலை வாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. சர்க்கரங்கள் இரண்டு வெட்டு வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி வேடும். உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. நான் இளவை போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்த்ததால், நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல, இளவை போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்த்ததால், என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதால் என் வாழ்வேன் என்பது ஏறி கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டு கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் யாரும் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. ஹலோ ஹலோ ஹலோ, அத்தோரமா இருக்கும் கத்தாடி தோப்புக்குள்ள செத்தாடிமார்களோடு விளாத்திட போனே, கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே, கண்ணாலே கண்டே நூறு பெண்ணாலே அவள் பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே, பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானோ, பட்ட பகல் நேரம் அடி மத்தியானோ, இஷ்டப்பட்ட வாரேனண்டா எல்லாம் விட்டா போறேனண்டா, அத்தோரமாக இருக்கும் அதாடி தோப்புக்குள்ள.
பெஞ்சல பழத்தை சின்ன பிள்ளைகளை சும்மா இறங்கப்பா, பெரிய மனுஷன் பேச்சுகளை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா. பெஞ்சல பழத்தை சின்ன பசங்களை சும்மா இறங்கப்பா, ஒரு பெரிய மனுஷனுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. பெஞ்சல பழத்தை சின்ன பிள்ளைகளை சும்மா இறங்கப்பா, பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா. அம்மா தாயே அம்மாதாய புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா, உத்து முடிய வர வாய்கறையே கட்டி போடுங்கம்மா. தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தூங்கும் போது குரட்ட விடாதே, குத்து முடிஞ்ச பெண்ணே நல்லாலேன்னு புறணி வச்சாதே. பெஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருக்கப்பா, பெரிய மனுஷன் பேச்சுகளை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா. போதும் போதும், ஈர ஈர நேரம், என்ன வடிச்சாலே அதே சம்பளம் தான். அருமையான மைசட் பன்னாங்கொம்பு, சரி ஆண்டவர். ஆனால் இளைஞர்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது ஆளுமா டோலுமா பாட்டு போடுவேன்னு நினைச்சேன், பாட்டு பின்னிட்டேயா. புள்ளி ஓட்ட ஜலக்காரி ஒளியம்பு நல்ல டொங்காசலாக்க, அவ்வளோதான். இந்த நாய் யாருது? இந்த நாயை கொண்டு போய் மருதுமணியோட இனப்பொருக்கம் செய்யலாமா? நன்றி நன்றி நன்றி. கட்ட உருட்டுற ஆளுக தயவு செய்துங்கிட்டு வந்து உருட்டுங்க, இல்லைன்னா நான் காசை வெட்டி போட்டுருவேன் அப்புறம் கோயிலில். ஆ, அதுக்கு தான் அதுக்கு தான் காசு வந்தால் மட்டும் வாங்க, காசு இல்லாதாலாம் தள்ளி விடாங்கிட்டு. இங்கிலீஷில் எழுதி கொடுத்துடக்கூடாது. நகைச்சுவை சூறாவளி. சூறாவளியா? யாரு சோனமயனா? நான் என்ன நகைச்சுவை பண்ணி நோத்தாங்கம்மான்னு பேசுவேன். அது நகைச்சுவையா? நகைச்சுவை சூறாவளி. நாடக உலகின் நவரச நாயகன் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அம்பளிப்பாக என்ன ஊர் ஓட்டிருக்க? கரம்பக்குடியா? கரம்பக்காடு. சிவகுமார் டிசைனர், பன்னாங்கொம்பு எஸ் பாலாஜி வழக்கறிஞர், பாடல் புள்ளி ஓட்ட ஜேலக்காரி. எனக்கு தெரியுமில்ல, நீ எனக்கு ஜெய்வன வைப்பேன்னு எனக்கு தெரியும். வழக்கறிஞராக இருக்கு, சிவகுமார் டிசைனாக இருக்கு, 100 ரூபா தான் என்ன பெட்ரோல் விலையை கூட்டி விட்டாங்க. என் டிரைவர் வர ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவேன், ஒரு ரவுண்டானதை பார்த்தா 20 தடவை டிராக்டர் மாதிரி ரவுண்ட் அடிக்கிறேன். ஆமாம், நத்தத்தை விட்டு போக மாட்டேன், திண்டுக்கலை விட்டு வளைவு வந்துடக்கூடாது, வளைவு வந்துடக்கூடாது, பள்ளம் வந்துடக்கூடாது. மருதமணி இப்படி உட்காந்துருக்கேன் காரில், உள்ள வந்தவன் நீர் கசி வந்தவன்லாம் எனக்கு அஸ்டண்ட். அம்பலி பழுத்து பருவப்படுத்திய புள்ளி போட்ட சேலக்காரி என்ன வேணா போடுவான். புள்ளருக்க போகையில கன்னிவும் தன் கவலேடி அன்னக்கினியே உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம் மெனி வாடுது. 100 ரூபாய்க்கு அவ்வளோதானே? இன்னும் 2 ரூபா சில்லற இருக்கு. 8 மடி புச்சேல அவ்வளோ அவ்வளோ அவ்வளோ. பாட்டு தெரியாது, ஏன் பாட்டையே மறந்து பாடிட்டு வர்றேன். நான் உறுதியாக உனக்காக அப்புறம் பாடுவேன். காலையில் 5:30 வரைக்கும் இங்கேயே இருக்கியா? காரில் வா, பாடிக்கிட்டே அப்படி போய் இறக்கி விட்டுறேன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாச உறவுகளே, பக்தியுடன் இந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய விழா குழுவினர்களே, கிராமத்தார்களே, பெரியோர்களே, பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் வந்த இளைஞர்களே, கட்ட உருட்டும் போது 1000 விட்டு விட்டு மன கவலையோடு கணேஷ் போலியை உருட்டி வாயில வைக்கும் உறவுகளே, அடிச்ச கட்டிங்க இறங்கி போச்சு பிளாக்கில் எங்கே ஓட்டுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு உறவுகளே. நம்ம விரிச்ச வாயில் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை உட்காந்துட்டாலே என்று மனதுக்குள்ளே 800 தீச்சட்டி வளர்க்கக்கூடிய என் தாய்மார்களே. என்னத்தா என்ன பாப்பா உள்ள தூக்கிட்டு போ, நரசு இருக்காங்க, சொட்டு மருந்து ஊத்திட்டு வா. வர வர்றது நாடக மேடையா இல்லை என்னன்னே தெரியலையே. சத்துணவு பொறுப்பாளர் மாதிரி உங்களை வச்சுக்கிட்டு இந்த பகுதி மாதிரி நான் நாடக ரசிகரை எங்கேயும் பார்த்தது கிடையாது. ஏன்னா எவ்வளோ இடம் இருந்தாலும் உட்காரவே மாட்டீங்க.
என்னமோ கம்மா மீன் ஏழை எடுக்க வந்த ஆளு மாதிரி இருந்தா உக்காருங்க ப்ரோ. நீங்க நிக்கிறது எனக்கு வலிக்குது, மயிரை புடுங்குது. இந்த நிக்கிற ஆளுகள்லாம் உள்ள படுக்கிறீங்களா, கொசு ஊத்தி பொருதி விடுறேன். இங்கே ஒளிவழி ஸ்ரீ ஆண்டவர் பண்ணாங்கொம்பு உண்மையிலேயே நல்ல மை செட். சாமியம் பூரா சொந்த சாமியம் தானே, இல்ல சொந்த சாமியம் தான் அது. அன்னைக்கு ஒருத்தன் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து நைட்டு ஒரு மணிக்கு பாஞ்சிட்டாங்க, என் குழாய தரியா இல்ல 500 வாடகை தரியா, அவன் எல்லாத்தையும் தர முடியாது, என்ன செய்வேன், உருண்டு வாச்சு நாடகத்தை கெடுத்து விட்டாங்க. சொந்த ஜாமான் தானே, ஏன்னா சிரிக்கக்கூடிய ஒரே உயிரினம்னா மனிதன் தான். ஆடு மாடு சிரிச்சா நம்ம வீட்டில் இருப்போமாக்க, மாட்டுக்கு போய் ஒருத்தன் தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாடு சிரிச்சுன்னா அவ்வளோதான், பின்னங்கால் பிடதில் அடிக்க ஓடிடுறேன். சிரிக்கணும், இந்த சிரிக்கிறதுலே பல விதம் உண்டு. கிச்சு கட்டு சிரிக்க வைக்கலாம், சில பேர் இடுப்பில் தொட்டாலே சிரிப்பு வரும், இடுப்பில் தொட்டா. சில பேர் இடுப்பில் தொட்டினா நோத்தவங்கம்மான்னு வைவேன், சில பேர் இடுப்பில் வச்சாலே ஒருத்தனை அறையுவேன். அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டேன், நல்லா கல் தூணு அங்கே போய் நின்றேன், இடுப்பில் கையை வச்சுவிட்டேன், சடக்குன்னு அரைஞ்ச முண்ட கை இப்போ புத்தூரில் கட்டு போட்டு இப்படி கிடக்கேன், கல் துணி அரைச்சி விட்டேன். ஏன்னா சிரிக்கிறது, இந்த நல்லா சிரிக்கிற ஆள், இந்த சிரிக்க தெரியாத ஆள் பக்கத்தில் உட்காராத, நீ கேக்கன்னு சிரிப்பே அவன் சுத்தி சுத்தி பார்ப்பேன் எதுக்கு சிரிக்கிறாங்க, அவன்லாம் இருக்கே விடாது நாட்டுக்கு செத்துறணும். பெரியவங்க இங்க செலவராஜ் ஐயா, ஐயா வேற முத்தைய ஐயா தானே, சுப்பையா ஐயா, உங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப நன்றிங்க, நீங்க வந்தாலே காசு கொடுக்காம போக மாட்டிய. இப்பதே வண்டி டயருக்கு ரெடி பண்ணியிருக்கேன், பெட்ரோல் இருக்கு, இன்ஜின் வேலை இருக்கு, எல்லாத்துக்கும். ஏன்னா இந்த அன்புக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவும் கிடையாது. அடுத்த ஒரு பிரவீன்றிருந்தா அதுலேயும் இந்த எம்கேஆர் கோமாளி வேஷம் போடணும். இந்த தமிழர்கள்லாம் அடுத்த பிறவிலையும் பறக்கணும், உங்களை அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு, ஏன்னா ஒவ்வொரு ஆள் காலில் விழுக முடியாது, எனக்கு குறுக்கு பெயின், அதனால பொதுவாக இங்கே உங்கள் பாதம் தொட்டு எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் வணக்கம். இந்த கைதட்டுலையும் பாருங்க, கைதட்டுலையும் உங்களுக்கு என்ன கச்சத்தனா, நல்லா தட்ட வேண்டி தானே, சில பேர் கை தட்டும் போது அப்படி தட்டிட்டு அப்படி திருப்பி எப்படின்ட்டு என்னமோ லாட்டரி சீட்டு எடுக்கிறது மாதிரி இருந்தா அப்படின்ட்டு வாங்க, கை தட்டணும், கை தட்டணும், சிரிக்கணும், ஆர்வமா இருக்கணும். காரணம் எல்லாத்துக்கும் இப்ப சோம்பேறி வந்துருச்சு, காரணம் செக்ஸ் வீடியோ. எங்க காலம் கெட்டு போச்சு பங்காளி, பூராமே இப்போ அண்ணன் தம்பி பாசமெல்லாம் கிடையாது. மொதத்தேன் அண்ணே வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், இப்போ வந்து ப்ரோ, ஆய் ப்ரோ, என்ன ப்ரோ, ஓகே ப்ரோ, ப்ரோன்றேன், இன்னும் கொஞ்ச நாள் பீரான்றேன், ப்ரா ப்ரா என்றால் பாடி தெட் பாடின்றேன். மொழி என்ன மொழி அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அவன் கரும்பு மொழின்றான். தப்பு, தமிழ் மொழி நாடு தமிழ்நாடு, மொழி தமிழ் மொழி, வாழுகின்ற மனிதன் தமிழன். ஆனா நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறது ஆங்கிலமும் ஹிந்தியும், ஏன் ஏன் அதுதான் தெரியாம மைண்ட்ல ஏத்தல, ஏன் காமெடி தெரியாம தானே குழம்புறீங்க, ஏனென்றால் நம்ம மொழியை நமக்கு சொல்லிக் கொடுங்க. அம்மா அம்மானு வாய் நிறைய சொல்லும் போது தாய் சொல்லுவா மயனை, என்ன பத்த ராசா என் ஜாமி, பெத்ததாய் மட்டும் மயனையோ மகளையோ விட்டு கொடுக்காதே, மயன் 1000 கொலை செஞ்சாலும் ஹைகோர்ட் நீதிபதியும் கூட என் மயன் செஞ்சிருக்க மாட்டாயா, என் மயன் ரொம்ப நல்லவங்கய்யா, கேப்பாறு பேச்ச கேட்டு செஞ்சிருப்பேன்னு கண்கலங்கி நமக்காக போராடக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா பெத்ததாய் தான். நீ ஒரு ஆள் தான், நீ ஒரு ஆள் தான், அப்பா அம்மா ஏதோ பண்ணியிருக்க முந்திக்கிற, தெரிஞ்சு போச்சு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, உண்மை. அம்மாவுக்கு இன்னைக்கு குழந்தை எப்படின்னு சொல்லுது நம்ம பிள்ளைய, மம்மின்டாங்க, இப்ப மம் மம், டாடின்டாங்க இப்ப டாட். அப்பா அம்மாவை போய் தினமும் காலில் விழுந்து கும்பிட்டு நம்ம வேலைக்கு போயிருக்கோமாக்க, அப்பா கால் நீட்டி கிடந்த எத்து வாங்க போதையில், என்ன மைனே தள்ளிப்படு,
ஏய் சொத்தை பிரிச்சு தர மாட்டேன், உன்னே போர் தள்ளிட்டு பிரிச்சுக்கிடுவேன். இவன் உலகத்திலேயே இந்த அன்பும் இந்த பாசத்துக்கும் மிஞ்சி எந்த ஒரு காசு வனமும் பெரிதல்ல. காசு எல்லாத்தின்டே இருக்கும். இந்த வாரு போன் வந்துருச்சு. இந்நேரத்தில் போன் வருதுன்னா வீட்டில் இருந்து சோறு சாப்பிடாமல் போயிட்டே சுட்ட சப்பாத்தி எவன் திங்கிறதுன்னு பொண்டாட்டி அடிக்குதுன்னு நினைக்கிறேன். வயசு பயலுக்கு இந்நேரத்தில் போன் வந்துச்சுன்னா திருப்பேசு லைனை கணேசன் கொடுக்குறான்னு அர்த்தம். அது நைட் நேரம் பேசும்போது சில பேரெல்லாம் மிரண்டு ஒரு ஆள் ஒன்றுக்கு இருக்க போயிருக்கேன் கருவில்ல ஒன்று கிடச்சிருந்துருக்கேன். அந்த தூருக்கு பின்னாடி ஒருத்தன் வெளியே இருந்து ஒரு இளவட்ட பைய முத்தம் கொடுத்துருக்கேன். இந்த ஆளுக்கு வந்த ஒன்றுக்கு நின்று போச்சு. பண்ணி வருது போல அப்படின்னு அவன் காதலிய சப்பி எரிஞ்சிருக்கேன். இவன் அடிச்சுக்கிட்டு இருந்தவன் அத்தி பண்ணி வந்து தலை கொட்டையை கடிச்சிருந்து ஜட்டி அங்கனையே போட்டு போயிட்டேன். முண்டமா பைக்கில் போயிருக்கேன். எடுத்து வந்தவன் என்ன பண்ணிட்டு வெட்ரூம் நினைச்சு பிடுங்கி இதான் காமெடி சிரிச்சுக்கிறேன். கொட்டைக்கு சிரிச்ச ஒரே ஒரு இதான் எம்கேஆர் என்ன பேசுறான்னு தெரிஞ்சா மட்டும் கூட்டம் வந்திருக்காரு. இதான் ஏன்னா விகிட கவி நான் என்ன பேசுவேன் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. செல்ல பார்த்தா நீ வீட்டிலே படுக்க வேண்டியதானே படு, செல்ல கபட்டுக்குள்ள வச்சுப்பாரு அப்பத்தே நீ கூட கணக்கு கண்டனில் வருவேன். வரும்போது நீ ஜனகணமான படி. தாய்மார்கள், தாய் உங்க ரொம்ப உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா உங்கள்கிட்ட தான் நீ கரண்ட் புல்லாம் கூட வருது வீட்டுக்கு. டிவியை போட்டு வச்சு பேல போனாலும் சீரியல் போட்டு வச்சுட்டு போற, அடுப்பு பற்ற வைக்க சீரியலை பார்க்குற, ஆயிருந்த பிள்ளைய பார்க்க மாட்ற. டென்ச்சர் டென்ச்சர் இங்கிட்ட ஒருத்தன் தன்னால சிரிக்கிறான்டா. டூ வீலர்ல போற ஆளுகள்லாம் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே டூ வீலர்ல போற ஆளுக நல்லா குளிச்சு விதியெல்லாம் வச்சுட்டு முத வீலில் காத்திருக்கா, பெட்ரோல் இருக்கா, பையில் செலவுக்கு காசு இருக்கா, இல்லைன்னா தெருவில் தெரி எல்லாத்தையும் பாருங்க. அதே மாதிரி டூ வீலரில் போகும்போது ரெண்டு பேர் மட்டும் போங்கண்ணே. சில பேர் வந்து டூ வீலரில் ஏழு பேர் போகிறேன், ஏழு பேர் டிக்கெட்டு கணக்கு பண்ணி வாங்கிக்கிறதுக்கு. இந்த ஏழு பேரும் போகிறேன் வேலைக்காக போகிறேன் டாஸ்மார் கடைக்கு. டாஸ்மார் கடை எவ்வளோ சரக்கு விலை கூடுனாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஆனால் அரிசி பருப்பு விலை கூடிச்சுன்னா போராடுவோம் போராடுவோம். அரிசி விலை குறை அந்த அரசு இந்த அரசுன்னு போராடுற. டாஜ்மார் கடையில் 20 ரூபாய்க்கு விற்றா கூட டாஜ்மார் கடையில் மட்டும் சுற்றி ஒரு 50 அடி குழி தோண்ட சொல்லுவேன். கடைக்கு போகாமல் இருப்பானாக்க கொச்சைக்காரை கட்டி இறங்கிடுவேன். அது கொடுத்து விடுவாங்க. இதில் என்ன தெரியுமா, கொடுத்து விட்டுட்டு ஒரு ஆள்கிட்ட சரக்கு வாங்கி கொடுத்த ஆளுகள்லாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆள்கிட்ட மொத்தமாக கொடுத்து விட்டா அவன் போயிடுவேன். இங்கே இருக்க 4 பேருக்கு உசுரே இருக்காது. அவன் வருவானா இல்லை அவனை கட்டிங்க போட்டுருவானா? இவங்களுக்கு அடித்த கட்டிங்க இறங்கிறான். ரோட்டை ரோட்டை பார்ப்பாங்க, இந்த அப்படியே இப்படியே பார்ப்பாங்க. அதுலேயும் நரம்பு தளர்ச்சி வந்தவன செத்தேன். கை தடக்கு வடக்கு உதஞ்சு மண்ணை பறிச்சிருவேன். அவன் அங்கிருந்து போகும்போது கம்சி என்னண்ணே நல்லா இருக்கீங்கன்னு வந்து பாடு. எங்கிருந்து கேட்குற? உன் கூட எல்லாம் பிறந்தம் நினைக்கிறது நான் வைக்கப்படுறேன். உங்களோட நான் பிறக்காத ஒன்று தான். நீங்கள் தான் எனக்கு அண்ணன் தம்பி எல்லாமே. இந்த நாடக உலகத்தில் யாருமே அதே நாள் இருக்க போகிறதில்லண்ணே. ஏய் நாசமொத்த வலை நாடகத்தை கெடுத்து போறாது. இரு சொல்ல விடு, இருங்க ப்ரோ. சட்டி உரம் கண்ணு கண்ணா ஓட்டையா இருக்கும் பேசுவேன். இரு ஒரு சம்ப ஒரு பந்தயம் வச்சுக்கிறோம். எல்லாரும் சட்டியை கழட்டுங்க. யாரு சட்டி ஓட்டையா இல்லையே 1000 ரூபா தர்றேன். ஏ தாய் பொம்பளை இதெல்லாம் எப்படித்தான் துவைக்கிறிய? கசடம் கசடமா இருக்கும். என்ன ப்ரோ மயத்தை புடுங்கணும் ப்ரோ?
யார் பேசுறா அவன், யார் அவன், ஏய் குமாராடா இங்க வாபே, உன் முது முக்கா தட்டு போறாது, இங்க வாடா. ஏதோ சொல்ல வந்தே மறக்க வச்சுட்டேன். மறுபடியும் முதல்ல இருந்து வரேன், ஒரு சாங் பாடிக்கிடுவான். எக்கோய் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்று மெய்யானியே, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி திரகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா, அக்கினி திரகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளே குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள் காலா தென்பாண்டி. பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா, கள்ளிவளம் சந்தரையா இளைஞர்களை கனவு காண சுந்தரையா, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். என்ன பாட்டுருக்குப்பா, மீது அங்கே வின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார்மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார், உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அதே ஒருத்தன் அற வாங்கிட்டு ஓட போறேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன், புறம் புறோன்ற என்ன, ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா. இந்த ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார், நீ என்னடா செஞ்ச, ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், உலக நாடுகளை எல்லாம் இந்தியா பக்கம் பார்த்து மரள செய்த ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் மாதிரி இன்ன ஒரு மனிதன் பிறப்பார் என்றால் அரிது. அடையவன் அரைஞ்சு வச்சு விடா ஐயா, அந்த கிராமத்துக்கார கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, அண்ணே அண்ணே நல்லா இருப்பேன், அந்த அந்த மண்டை எனக்கு இழுவேன், ஏய் நான் கோடாங்கி ரெண்டு நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விடுவேன், அப்புறம் ஒன்றுக்கு வராமல் இப்படியே தெரிவ ஒழுக்கமாக இருந்துக்க ஐயைய, நல்லா இருந்த நாடகத்தை நக்கி விட்டுறான் போலே, லைவ் போடுறேன்றான், நீ சேர்ந்துட்டு போய் அங்கே கத்தக்கூடாது, ஊமை பாச்சிலே பேசு, கொஞ்சம் அமைதியாக இருங்க ஐயா, அப்புறம் பேசுவேன் தம்பி, நல்லா இருப்பியா, ஏன்னா ஏன் முண்டை நான் 250 கிலோமீட்டர் வந்திருக்கேன், 5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரா டோல்கேட், இன்னைக்கு டோல்கேட்டில் காசு கொடுத்து இன்னொரு கார் வாங்கியிருப்பேன் நேரம், அன்றைக்கி ஒரு ஆள் அப்படித்தான் தீபாவளிக்கு சரக்கு போட்டு விழுந்துட்டேன், ஃபாஸ்டாக் போட்டிருக்கேன், டிரைவர் பிரேக் போடணுமாடா, எப்படி கலாச்சியம் பார்த்தியா, நிறைய உதையில் தீபாவளி
தீபாவளிக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்தவன் பக்கத்தில் அந்த டோல்கேட்டு, அதுக்கு முன்னாடி நிறைய போத காளை மாடு பசு மாட்டில் தவி கிடந்துருக்கு. ஏ நீ எந்திரிச்சு போ, எதுக்கு தவம், ரெண்டு பேரும் ஓட்டு போடுறது யாருக்கு போடலாம்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இருங்க ப்ரோ. இவன் பைக்கில் உணவன் டோல்கேட்டு கம்பியாக இருக்கும்னு நினச்சி நின்றுக்கிட்டே இருந்திருக்கேன் அந்தளவுக்கு. ஏய் அதை பாருங்க ப்ளீஸ், நான் இங்கே அமைதியாக, ஏன்னா இங்கே உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கு ஐயா. இந்த உலகத்தில் கவலை இல்லாத ஒரு ஆள்னா நேற்று பிறந்த குழந்தை தான். அது விவரம் தெரிஞ்சால் கூட பெற்றதாக இருப்பேன் கஷ்டம் நினச்சி அதுங்க கண்கலங்கும். உங்கள் எல்லாத்துக்கும் கவலை இருக்குது, இந்த கவலையெல்லாம் மறந்து ஏதோ இந்த நாடக நடிகர்கள் நாலு நல்ல விஷயம் சொல்லுவாங்களே, சிரிக்க வைப்பாங்களே, சிரிச்சுட்டு போக வேண்டியதான். எல்லாருமே 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. அவனை முள்ள பட்டி அட ஒரு அளவுக்கு சொல்லலாம். இந்த ஹோட்டல் கதை தான், ஹோட்டலில் போய் உக்காரு சார், பெசல் தோசை ஒன்று ஒரு வடியல் வேமா வந்து டேபிள தடப்பாங்க, இலைய தூக்கி போடுவேன், தண்ணியை தலையில் முட்டு இலையில முட்டு போட்டு போகிறவன் இவன் இலையிலேயே உட்காந்துருப்பேன். அண்ணே அந்த தோசை என்ன வரல, மாஸ்டர் இந்த டேபிளுக்கு ஒரு தோசை, திருப்பி வரமாட்டேன். இவன் அண்ணே தோசை வரல, இன்னும் வரலையா மாஸ்டர் தோசை, கடைசி வரைக்கும் இவன் இலையை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். அந்த கதையா இந்த முண்ட புறவ புறோன்னு நீ பிடிச்சி திரவட்டேன். சிந்தித்து வாழ வேண்டும். உலக நாடுகளே கண்ணீர் சிந்தது, சிந்தி அழுது ஒரு தமிழனுக்காக. யாரு வந்தாலும் பசி என்று வந்தவர்களுக்கு அன்னமிட்ட ஒரு அன்னப்பிரபு, ஏழைகளின் நாயகன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. இப்போ எல்லாரும் கைதட்டுற விஜயல் அடிக்கிற அதே விஜயகாந்த் ஐயா வீடியோ பார்த்து எல்லாரும் என்ன சொன்ன, நல்ல போத போலடா, இருந்தாலும் தண்ணி அடிப்பார் போல ஐயா. நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா, வந்திருக்க எல்லாருமே என் சொந்தக்காரங்க தானே, என் உசுறுக தானே, அந்த பாடியை எரிச்சிரு. தம்பி கடைசி வாய்ப்பு தர்றேன், உன்னை கும்பிட்றேன், ஓடிடு ஓடிடு, உசுறு பிச்சை தர்றேன், ஓடிடு. இந்த அவன் என்னை பொம்பளை நினச்சிட்டான்டா, பொம்பளை மாதிரி இருக்கணும், லைவ் ப்ரோ லைவ் ப்ரோ லைவ் ப்ரோ. அங்கே லபத்தை ஒன்று நக்க மாட்டேன், இங்கே வந்தது ஒன்று சாரிங்க ப்ரோ. இது நாடகமா இல்லை செக்ஸ் படமா? நான் நல்லா வந்தேன், என்னையும் லூஸ் குடிக்க வச்சிட்டேன். எல்லாரும் இங்கே கவனிங்க, அதை பற்றி ஒன்றும் பண்ணாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் நல்ல பையன்தான். அவன் உள்ளே போட்டிருக்கின்ற அசோக் வீரப்பன் இப்படி பேச சொல்லு, இதுதான் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. இப்படி ஆளுக்கெல்லாம் போய் நீங்கள் கெஞ்சிட்டுலாம் இருக்காதீங்க ப்ரோ. ப்ரோ நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு போய் ஒரு அற விடு, பார்த்து ஒன்றே பாஞ்சிடாம ஆளுல கூட்டிட்டு போ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், காசு பணம் பிறந்ததுனால நத்தத்துல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன், கணேசி போயிலைய மடிச்சு சட்டிக்குள்ள வச்சிருந்தேன், ஒரு புள்ள கட்டிங்க சாப்பிட்டு பிரிட்ஜில் வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடா போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகவாப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகமாப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதரஞ்சா டாஸ்மார்க் கரைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டேன். பொண்டாட்டி கொலை சேவித்து பட்ட தண்ணி அடிச்சு போட்டேன். எல்லாமே முடிஞ்சவண்ணே உடலும் தாண்டாவே அந்தது. எல்லாமே முடிஞ்சவண்ணே ஓசியில குடிக்கிறாங்க. எல்லா சிறக்கையும் வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு பிராண்ட மாத்தி மாத்தி அடிச்சு குடலும் தாண்டாது. அதிகாலையில பல்லு விளக்காம தொடர்ந்து 21 வருஷம் வெறு வயத்திலேயே தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. அடு வச்சிருந்தேன், மடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சு, 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில் நில பறந்தோம். இருக்கிற விசமேதடா இருக்க இருக்க கொள்ளுறதா. அப்பவே சொன்னாங்க அத யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொழுத்தவித்து பீருந்தா அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த என் முப்பாட்டே எங்க ஐயா. பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆரு மதிக்கிறேன். குடிச்சது போதும் என் தமிழன் ஒரு ஆண்டு காலம் நோய் நொடி இன்றி வாழணும். குடிச்சதெல்லாம் போதும், இனிமேல் குடிக்க வேணாம். என்னைய நீங்க விளக்கமாற்ற அடிச்சா கூட மேட மேடைக்கு இந்த பாட்ட படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அராத்தனையும் குடியால் இந்த நிலையாச்சு. இந்த பாட்டை எழுதினவர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள ஆரோக்குடி பாரதி கணேசன். இந்த பாட்டை எழுதும்போது அவர் கட்டிங்க போட்டு எழுதினார். யார் யார் சொன்னால் யார் திருந்த போகிறா? பெத்த தகப்பே பெத்த தாய் 10 மாதம் சுமந்தது ஒரு இளவட்டமானதுக்கு அப்புறம் தாய் சொல்கிறதே கேட்க மாட்டேன். நான் ஒரு கோமாளி தானே, எப்படி கேட்பைய? இப்போ கை தட்டின ஆள் பூரா தண்ணி அடிக்காத ஆளுக, தண்ணி அடித்தாலும் மண்டையை சொரிஞ்சிருப்பேன். ஒரு கோட்டை போட்டு வந்தோம். இந்த மயிர்மையம் வேற விதவே
இறக்கி விட்டானே. என்ன கம்பு கூட்டம் மூந்து பார்த்தாலும் ஏறாதே. இதுல நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேன் ஐயா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எல்லாம் துடியானவை, அருள் தரக்கூடிய தெய்வங்கள், உண்மைதானே? ஆனா இந்த முருகன், ஐயப்பன், இந்த ஜாமிக்கு எல்லாம் எப்ப நீங்க மாலை ஓடுவிய, கழுத்தில் ஓடுவேன் சொல்லக்கூடாது. மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் தானே? உங்க நியாயத்துக்கு வர்றேன். உங்க எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாலை ஓடும் போது சுத்தபத்தமா இருக்கணும், அதான ப்ரோ? தண்ணி அடிக்கூடாது. லேடிஸ் நோ, லேடிஸ் அந்த கப்ளிங் ஓஸ் நோ, அது ஓகே. தண்ணி அடிக்கூடாது, பொம்பளை கிட்ட போகக்கூடாது, ஓகே. இதே உங்க விரதமா? கணேஷ் கோயில போடலாம், அடிக்கலாம், களிமான் போடலாம், வெத்தலை போடலாம். அதெல்லாம் வந்து தவறான பழக்கம் இல்லையா? பக்தியோடு விரதம் இருங்க. இந்த மாலை ஓட்டிருக்கும் போது அவன் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் மாலை ஓட்டு, ஐயப்பா ஐயப்பான்ட்டுவேன். அவன் கடை திறஞ்சிச்சு, ஒரு கோட்டு வாங்கிட்டு வரணும் சொல்லும் போது உனக்கு எச்சி ஊறும். மாலை ஓட்டுட்டு நம்மளை கேவலப்படுத்துறாங்களே. அவன் உட்காந்து பக்கத்தில் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் சும்மா, அது சாமி, நான் சாமி இருந்தேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாலை ஓடுறது 100க்கு 90 பேர் இன்றைக்கி குடியே நிப்பாட்ட மாலை ஓடுறேன், உண்மைதான். சத்தியம் பண்ணுவேன், பொண்டாடிக்கிட்டேன். உயிரக்குலை அறிய புஷ்பம், புஷ்பு இன்னுமே குடிக்க மாட்டேன். பிள்ளைய கூட்டுவாவேன், புள்ள சத்தியமாடி இன்னுமே குடிச்சானே செருப்பை கழிச்சாடுறி. உன்னே பொண்டாட்டி, சரி விடுங்க. இன்னும் என்ன இருக்கு குடிக்கிறதுக்கு? என் தாலியை கூட அடகு வச்சு குடிச்சு விட்ட மாலை ஓட்டு வர்றேன், ஒரு 1000 ரூபா விடுவேன். அந்த கதையை கேளு. 1000 ரூபா உடனே பொண்டாட்டி, 1200 ரூபா வச்சுக்கோங்க, வரும்போது போட்டாவுக்கெல்லாம் போடணும், கதம்ப வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு காலையில் வாங்குறேன்னா நாளைக்கு காலையில்தான் மாலை ஓட போகிறேன். நேராக பாருக்கு போவேன், ஆளுகளை சேர்ப்பேன். நாளைக்கு காலையில் போவா, ஏய் ஃபோன் அடிச்சு இதுக்கு சொல்கிறாங்கடா. ஏ அசோக் இங்கே இருக்க? ஏ விஜய், நான் இங்கே துவரங்குறிச்சியில் இருக்கேன், வாடா நாளைக்கு மாலை ஓட போகிறேன், பார்ட்டி தரேன்டா. நிறைய போதையில் கதம்பத்தை வாங்கிட்டு பொண்டாட்டிட்டு போவேன். பொண்டாட்டி உடனே, இந்த இளவு மயத்துக்குத்தா தூய்மையை குடிக்குமே, திருந்த மாட்டேன், திருந்தவே மாட்டேன். நீ இந்த உன் பிள்ளை, உனக்கு பிறந்த பிள்ளைய வச்சுக்க நான் போறேன். ஏய் இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி, கடைசியா ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு மாலை ஓட்ட 40 நாளைக்கு வெள்ள குடிச்சேன் செருப்பு தாடி. சரி குளிங்க. குருநாதர் காலையில் பிள்ளையார் கோயில் வச்சு மாலை ஓட போவார். இவன் 7 தடவை பல்லு வளைக்கிருப்பேன், குருநாதர்கிட்ட வாயை திறந்தா அந்த ஆள் வைவானே. குருநாதர் ஹரிகர சோதன ஐயப்பனுக்கு இவன் வாயை திறந்த வாட வரும். குருநாதர் சாமி கழுத்தை காட்டுங்க, ஏன்னா வாயை திறந்தாத்தே குருநாதர் வெளியே போடான்னு வர்றார். சார் மாலையை போட்டுருவேன், மாலையை போட்டு 48 நாள் வேறு தான் ஐயப்பன் கோயிலுக்கு போய் இந்த தேங்காய் நெய் தேங்காய்லாம் போட்டு வரும்போதே கூட வந்தவங்க லைட்டாக கிளப்புவாங்க. இவன் சொல்லுவேன், நாங்கள் பெரிய டீ சாப்பிட போகிறோம், இந்த சரக்குக்கு பேர் வச்சேன் பாரு தமிழ், அவன் காலில் விழுகணும்டா, சின்ன டீயா பெரிய டீயா. இதில் என்ன தெரியுமா, சின்ன டீ குடிச்சேன்னா வீட்டுக்கு போயிடுவேன், பெரிய டீ குடிச்சேன்னா உன் வீட்டுக்காரங்க இங்கே வந்துடுவாங்க, ஃப்ளாட் ஆயிடுவேன். அந்த கதைக்கு வரேன். சின்ன மாலையை கழட்டிட்டு பிள்ளைகளுக்கு கிளுகெழுப்புலாம் வாங்குவேன், கிளுகெழுப்பு, கழுக்கண்டு, கயறு, அந்த இது, அந்த கோதுமை பாயசமா, என்ன கோதுமை பாயசம், அந்த டப்பாலாம் 4 வாங்கிக்கிடுவேன். வாங்கிக்கிட்டு இந்த கூட வந்த ஆளுங்க சொல்லுவாங்க, 12 ஆயிடுச்சு, கடை திறந்துடுவாங்க, நாங்கள் ஆளுக்கு ஒரு கோட்டரை போட போகிறோம், இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போக எப்படி 1 நாள் ஆகும், இந்த சத்தியம் பண்ணேன் பாரு அவன் சொல்லுவேன். அவ்வளோதான்டா, இதோட அவ்வளோதான். என் பொண்டாட்டி நம்ம போனோம்னா பிள்ளைய கூப்பிட்டு போயிடுவா, எனக்கு அஞ்சு ஊற்ற ஆள்லப்பா, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க. ஏய் எதுக்கு சத்தியம் பண்ண, சரை சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்ணேன்,
பீர் சாப்பிடலாம்டா. அவங்க உடனே இவே பீர் சாப்பிட்டா சத்தியம் ஒன்றும் பண்ணாதா, அது மூத்தம் தாண்டா வரும். அப்படியா? அப்போ ஒரு பீர் ஒரு பீர் ஆரம்பியா. இந்த ஒரு பீரில் ஆரம்பிச்சு வரும்போது இன்னொரு இறங்குவாங்க. பீர் என்ன எறும்பு கடிச்சது மாதிரி. ஏ சத்தியம் பண்ணியிருக்க, மயத்தை புடுங்கண்ணா. அவள் இல்லாட்ட என்ன? ஆ கொத்தனார் வளாக்குறேன், இங்கே ஒரு சித்தாள் இருக்கா, நம்ம சப்பட்டை தான் லைன் பண்ணி போயிட்டே இருப்பேன், ஜோர் இல்லட்டும் மற்ற ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், ஒரு ஹோட்டல் வேண்டாம் அப்படின்னு சாப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு போகாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து கிடப்பேன். சத்தியம் ஐயா, ஆயிரம் சத்தியம் பண்ணி ஆயிரம் காப்பு கட்டி ஆயிரம் பொண்டாட்டி மேலே சத்தியம் பண்ணாலும் மதுவென்ற அறக்கணனை ஒழிக்க முடியாது. உன்னிடம் இருக்கு மனக்கட்டுப்பாடு, உன்னுக்கே இந்த மதுவை ஒழிக்க முடியும். எங்க அக்கா செல்லுவாரு, என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, நாடகத்தை ஆரம்பி. அப்போ உன் புருஷன் இந்த சித்திரத்தை ஒருத்தரையான்னு நினைக்கிறேன், அதுக்கு உனக்கு ஒரு மெடிசன் சொல்றேன் கேட்டுக்க. புருஷே தாய்மார்கள் அந்த பாடத்தை கவனி, குடும்பத்தை பார்க்கல, உன்னை தினமும் போட்டு அடிக்கிறேன், சித்திரத்தை படுத்துறேன், எத்துறேன்டா. புருஷனை எதுவுமே செய்யாத, ஏன்னா அவன் சாப்பிட்டு அவனை ஹேண்டில் பண்ணணும். நிறைய போதில் புருஷன் வந்தான்னா மஞ்சப்பால் சிலுவர் குடத்தில் எடுத்துக்க, பிளாஸ்டிக் கடணும், சிலுவர் குடத்தில் மஞ்சப்பாலை கலக்கி அவன் காலை நல்லா கழுவிடு, வெளியே வச்சே கழுவிட்டு கயத்து கட்டில் ஆகாது, ஏன்னா ரப்பு ரப்புன்னு சரி தகர கட்டில் இருக்குவார், அதில் போய் அவனை மல்லாக்க படுக்க போடு. புருஷனை போதையில் இருக்க புருஷனை மல்லாக்க படுக்க போடு, படுக்க போட்டு மூணு தடவை என் காலை தொட்டு கும்பிட்டுக்க, அவனோட ஹெல்த்து உனக்கு முக்கியம், தொட்டு கும்பிடுக்க. கும்பிட்டு நீ போய் நல்லா குளித்து மஞ்சள் பேரல வழி போடக்கூடாது, போடவே விடாது. பேரல வழி போட்ட வாடகை எடுத்து அவன் ஓண்ட வந்துடுவேன், பேரல வழி போடவே விடாது. மஞ்சள் மஞ்சளை நல்லா பூசிக்க, பூசிக்கிட்டு உன் குலசாமியனை இருக்கிற அந்த பூஜை ரொம்ப இருக்குல்ல அதில் போய் நல்லா அலசி விட்டுக்கிறணும், தரைய அலசி விட்டு போட்டாவெல்லாம் தொடச்சி கதம்பம் மல்லிகை பண்ணும், கதம்பம் எல்லா போட்டாவுக்கும் போட்டுரு, போட்டு சாமியை கும்பிட்டு ஓன்ட்ட உலக்க இருந்தா பாரு, அப்படி உலக்க பட்டு ஓன்ட்ட இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்காரியாக இருந்தாலும் காலையில் விழுந்து உலக்க வாங்கிக்க, வெறும் உலக்கணும், உலக்கையில் வந்து ரெண்டு விறக்கடை பூணு இருக்கணும் இரும்பில், ஏன்னா அப்போத்தே காத்துக்கிறப்ப அண்டாது ஒன்றைய, அந்த பூனோடு இருக்க உலக்கையே முத ஐஸ் வாட்டரில் கிளீன் பண்ணிடு, ஏன்னா துரு வந்து நாளைக்கு வந்து உடம்புல பாதிக்கும், துரு இருக்கவே கூடாது, இரும்பு துரு இருக்கக்கூடாது, கசடு இருக்கக்கூடாது, அழுக்கே இருக்கக்கூடாது. பச்சை தண்ணியில் கழுவிடு, திருப்பி வந்து சுடுதண்ணி நல்லா ஸ்டவ் இருந்தால் ஸ்டவ்வில் வை, இல்லைன்னா கேஸில் வை, ரொம்பவும் சுற்றக்கூடாது, ரொம்ப வெதுவெதுன்னு இருக்கக்கூடாது, உள்ளே பூனை விட்டு நல்லா அலசிடு. அலசிட்டு உன் ஜாமியை கும்பிட்டு உன் புருஷன் கட்டில் படுத்து கிடக்கான் பாரு, அவன் வேட்டியை நீக்கி வெதரில் அடிச்சிரு, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும், உனக்கும் வேலை முடிஞ்சிடும், அடுத்து நீ வேலைக்கு போகும்போது எல்லாமே முடிஞ்சிடும். குடிச்சாலும் கூட யோசிக்க, இனிமேல் குடிக்கிற ஆள் உலக்கைய மொளகா ஊற்றுனா கூட பயப்படுவாங்க. பப்புன்னு எம்கேஆர் சொன்னாங்கனே, எங்கே சுடுதண்ணி போடவான்னு வீட்டில் கேட்டுச்சுனா சுடுதண்ணி நோ, அதே மாதிரி போட்டாலும் போய் பார்ப்பா என் கதம்பமாக கிடக்கும், கதம்பமாக கிடக்கு எம்கேஆர் சொன்ன அந்த யூடியூப்பில் பார்த்துட்டாலோ, எனக்கு ஆஃப்டே லீவு. அண்ணே இன்னைக்கு நீங்கள் குடிக்கலாமண்ணே, அது சுகமாக இருக்கும், ஒரே விஷயம் என்னையும் எடுத்துக்கோங்க, நீ இவ்வளோ கருத்து சொல்கிறேன் அவன் யோக்கிய மயிரான்னு நீ கேட்கலாம், பதில் சொல்கிறேன். நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன் ஐயா, வந்திருக்கேன் இல்லையா, இந்த மேடைக்கு வரும்போது நான் நிறைய போதிலே வந்தேன், எல்லாரும் தெரியும் உண்மைதான், நான் பெரிய குடியாரங்க, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய குடியாரன், கட்டிங் இல்லாமல் என்ட்ரன்ஸ் ஆக மாட்டேன் உங்களுக்கு தெரியாது, ஓப்பனாக தான் சொல்கிறேன், ஏ என்னையே சொல்கிறதுக்கு நான் அதுக்கே பயப்படணும், உலகம் பூரா பார்க்க போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி குடியை விட்டேன், இன்றைக்கி எத்தனை ஏழை மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு அன்பாலயம் கட்டினேன், இன்றைக்கி இல்லாதவளுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், காரணம் இந்த குடிதான். அதை விட்டு பாருவேன், எங்கே வர்றியா டொங்கா சார், உனக்கே செலவு காசு இல்லை, நீ எங்கள் டொங்காசு சில்லற காசு மேலே போய் டம்முன்னு ஒட்ட தொங்குன்னு
இந்த பச்சை பணி ஓவரா சிரிக்கிறேன், உன்னை தள்ளி விட்டுருவேன், அங்கிட்டு போச்சுல்ல அவனை. அண்ணே அதை விட்டீங்கன்னா இதுல என்னென்ன இன்பம் இருக்குன்னு கேளுங்க. நம்ம ஆயிரந்தே நல்லவனா இருந்தாலும் இந்த தண்ணி போட்டோம்னே இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எல்லாரும், நம்ம தண்ணி அடிச்சுட்டு எத்தனையோ பேரை சண்டை இழுத்து நம்ம பகையாயிருக்கோம். உண்மைண்ணே நம்ம சொந்தக்காரன் கூட நம்மளை விட்டு விலகி போயிடுவேன். நம்ம பிள்ளை அப்பாண்டு அன்போடு வராது, எங்கள் அப்பா குடிப்பார் அப்படின்றோம். அதுக்கப்புறம் மற்ற பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருப்பேன், அவன் வீடு கட்டிடுவேன், நீ அந்த வீட்டை அடமான வச்சு பாரில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்ப, உன் குடும்பம் தெருவில் தெரியும். அதை விட்டுட்டேன்னா நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உன் முகமெல்லாம் மாறிடுறான். 20 வயசு பையன் தொடர்ந்து தண்ணி அடிக்க சொல்லு, 30 வயசில் கிழட்டு பையன் மாதிரி இருப்பேன், நரைச்சி மண்டை. இப்போ மண்டை நரைச்சாலும் பூரா கலம்பு பூசுகிறேன், கிளம்பு பூசிட்டு இந்த ஐயாலாம் சிரிக்கிறார், பழைய அடிப்பா அவர் நல்ல மனிதர், செய்யக்கூடாதுயா, அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களை எனக்கு கூட்டுவான். சரிதானே, திருமணம் அந்த காலத்தில் திருமணமெல்லாம் புனிதமாக நடந்தது. எப்படின்னா அந்த காலத்தில் மேக்கப்லாம் கிடையாது, பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டு வருவாங்க, ரெண்டு பேருமே விளக்கண தேய்ச்ச மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு போரியை வைப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு தாலியை ஊர் பெரியவர் எடுத்து கொடுப்பாரு, தாலியை கட்டி இதுவரை சாப்பாடு பந்திக்கு போகிறவங்க இப்படித்தான் போகிறேன், அவ்வளோதான் அதான் கண்டன்ட். இப்போ பொம்பளை கண்ணங்கரேன்னு இருக்கான், மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகிறேன், பேரில் வழி அப்பி புருவத்தெல்லாம் போட்டு சேச்சி போய் வச்சு சிரச்சு லிப்டிக்கு அப்படி வரும்போதே நம்ம மாப்பிள்ளை பார்ப்பேன், நல்லா கல தக தகன் இருக்கேன் பார்ப்பேன், காஜபாட்டில் கடந்துருப்பேன், டாடி பொண்ணு ஓகே டாடி கட்டிடுவாங்க. கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சோடனே காலையில் குளிச்சுட்டு வரும்பார், தலை வெறு மாதிரி வரும். அப்போ யோசிப்பேன், கலையா மாத்திட்டாங்களடா, போய் கொஞ்சம் பவுடர் போட்டுக்க அப்படின்றேன். என்ன காரணம், அழகு முக்கியமில்லை, மனது தான் முக்கியம், மனமும் மனமும் சேர்ந்து போனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வரதட்சணை அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஒரு கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள, வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஒரு கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள, கட்டிய மனைவிய நீயும் தான் வெள்ள பேசலாமா, காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா, அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஒரு கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற உள்ள. இது ஏன் இந்த வரதட்சணை, பொண்ணு வீட்டில் 100 ரூபாயும் போடுறாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் ஏசி மண்டபத்தை பிடிச்சி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், கேரளாவிலேருந்து வர்றாங்க சண்டை மேலாம் சண்டை, கடைசியில் சண்டையில் தூட்டு போயிடுவாங்க நம்மள்ட்ட. அவங்க மண்டை வெட்டியே திணிச்சாத்தியாக இருக்கு, ஒத்த பக்கம் சிரச்சிருப்பேன், ஒத்த பக்கம் இப்படி இருப்பேன், பார்த்தா இங்கே உதட்டில் ஊற்றிருக்கேன், தோடு மூக்கில் ஊற்றிருக்கேன், அவங்க அடியை பார்க்கணும், கடுப்பு தந்தா கடுப்பு தந்தா கடுப்பு தந்தா கடுப்பு தந்தா கடுப்பு தந்தா, இது என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடிக்கிற நீ சாட்டை அடியா. ஏன்னா திருமணங்கள் இன்றைக்கி எல்லாமே மாறிக்கிருச்சு, கலாச்சாரம் எல்லாமே மாறிக்கிருச்சு. ஆனால் மாற வைத்தது என்னென்னா நம்மதே, நம்மதே மாறிக்கிட்டான். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பழைய மாதிரி எல்லாரும் கேப்பக்கூழு கம்மங்கூழு குடிக்க போகிறீங்க, கிராமத்து வாழ்க்கையை நகரத்தில் இருக்கவங்கள்லாம் வர போகிறீங்க, இது உண்மை, அதே உண்மை. எங்கள் அண்ணன் செலுத்துவார், இங்கே சேர்மன் செல்வராஜ் ஐயாலாம் உட்காந்துருக்காங்க பெரியவங்கள்லாம், அந்த ஐயா சொல்கிறார், சென்னையில் இருப்பது கூட மகிழ்ச்சி அல்ல, இங்கே தாய் உள்ளியாக என் அன்பு உறவுகளை இங்கே சந்திப்பது தான், இந்த நான் விளையாண்ட பூமி நான் படித்த பூமியிலே நான் வந்து செல்வது தான் எனக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை தெரியுது மகிழ்ச்சியை தருது என்று சொன்ன அந்த ஐயாவுக்கு மேலே நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயா நம்ம மண்ணும் நம்ம படித்து விளையாண்டது, ஏன்னா கிராமத்தில் தான் ஒரு சின்ன பிரச்சனைன்னா எல்லோரும் ஓடியாருவேன், ஒரு வீட்டில் ஒரு ஆடு கத்துனா கூட எல்லோரும் ஓடியாருவேன், எப்போ ஓடியாருவேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மயத்த வருவேன், உன்னை தூக்கி போட்டு அடித்தானே எடுத்து விட்டுக்காரன் ஜன்னலை திறந்து பார்ப்பேன், அடிக்கிறாங்களா நல்லா அடிங்கடா, அன்னைக்கு கணேஷ் போயில கேட்டேன் ஒரு போட்டுக்கு தர மாட்டேன்ட்டேன், போயிலுக்காக அடி வாங்க விடுவேன்,
அடிச்சு துவச்சி அடிச்சு காலையில் மூஞ்சி இஞ்சி நான் வீங்கி போய் கட்டில் படுத்து கிடப்பேன். இந்த சென்னலை திறந்து பார்த்தவன் வந்து விசாரிப்பேன், எத்தனை மணி இருக்கும்? 12 மணி இருக்கும். எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு 7-8 பேருண்ணே. வாயிலேயே போட்டு ஒருத்தன் செருப்பட்டி அடித்தேன், கொஞ்சம் அசந்துட்டேன்டா. யார் இந்த சென்னலை திறந்து பார்த்தேன் பாரு, கொஞ்சம் அசந்துட்டேன். ஒரு சத்தம் போடுறேன், நான் சத்தம் போட்டு போடலாம் தானே பார்த்தேன். ஒருத்தன் சங்கிலேயே காலை வச்சுருந்தானே. சரி சரி, அடுத்து வரும்போது சொல்லு, எங்க வர நீர்மலைக்கா? இன்றைய தினத்திலே அவரவர்களை அவர்களாக காத்துக்கிட்டா தான் உண்மை. யாரை நம்பியும் வாழாத, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். ஒரு மனிதனை, ஒரு தமிழனை ஒரு ஊரே பேசிக்கிட்டே இருக்குன்னா அவன் வாழ்க்கையிலே உயர்ந்து போறான். உன் உயர்வு பிடிக்காம பேசுறாங்கன்னு அர்த்தம். நீ எதுக்குமே கவலைப்படாத என் தமிழா. இருக்க வரைக்கும் உன்னால் முடிஞ்ச உதவி, தினமும் கூட பசியோடு வரக்கூடிய ஒரு சிறுவரோ ஒரு சிறுமிக்கோ பசிய போக்கு. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அந்த நேரத்தில் நான் வணங்கக்கூடிய கடவுளாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நோட்டீஸை படிக்கிறேன். நீ என்னடா இப்படி உட்காந்துருக்க? சரி சரி, உட்கார. இல்லைண்ணா, இடம் இல்லையா? திருச்சி மாவட்டம், மணப்பாறை வட்டம், பண்ணப்பட்டி கிராமம், கலனி வாஜம் பட்டி. சாமி வந்துச்சு. எப்போ வந்துச்சு? 20 வருஷம் முன்னாடி நம்ம ஐயாக்கு ஆடுவாங்க. அப்போ ஆடும்போது ஊரே குறி ஏக்கம். எப்பப்பா மழை வெய்யும்? அப்போ கோடாங்கி குறியார் சாமியாரெலாம் படக்குன்னு சொல்லுவாங்க. டா கருப்பேன், 16 நாளில் மழை இறக்கி தரேன்டா. முக்காலும் சத்தியம்னா 16 நாளில் மழை பெய்யும். இப்போ சாமியார் ஆள்கிட்ட போய் நீ கேளு, ஐயா மழை எப்போ பெய்யும்? அவன் மழை எப்போ பெய்யும் கேட்டுவிட்டானே. என்ன சொல்கிறது, என்னடா சொல்கிறது? டேய் போயிடுறா. ஐயா நீ துணியான கருப்புனா மழை எப்போ பெய்யும் சொல்லு. விட மாட்டேன் போலையே. உடனே அவன் எப்படி பேசுறான்? இப்ப கருப்பன்ட்டே நீ மழை ஏக்குற சொல்லு. இருடா யோசிக்க வர, போக முட்டேன். எப்பா 63 நாள்ல மழை பெய்யும். எப்படி முண்டை பெஞ்சிரு 63 நாள்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்கினே பாரு ஒருத்தன், அகோரி கலையரசன். அதெல்லாம் நம்புனிய. அவன் கட்டுப்படியா கட்டுப்படியா ஆளுமா டோலுமா பாட்டுக்கு ரிகார்ட் ஆன்ஸ் ஆன டிக்டாக் பண்ணிட்டு இப்போ அகோரியான். ஆனால் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், பிரிச்சுட்டானப்பா வேலுக்கம்ப குத்திக்கிட்டு. வேலை குத்திக்கிட்டு இப்படி ஆடுறானே. அக்கா தெய்வத்தை சொல்லலாம், தெய்வத்தை நம்ம எல்லாரும் போடாவாடான்னு சொல்கிறோம். ஏன் சொல்லலாம்? எல்லாமே அதனுடைய பிள்ளைகள். நீங்கள் சொல்லக்கூட உரிமை இருக்கு. கருப்பா, டேய் கருப்பா கேட்டுக்குறா. இப்போ சாமியில் போகிற நம்ம ஆள் வந்து ரெவடியை சேர்த்துக்கிட்டாங்க. ஒருத்தன் பிடிக்கலைன்னா சாமிகிட்ட போய் சொல்லுவேன், கருப்பா இங்கே தானே இருக்க, என் சைக்கிள் டயரில் காற்றை பிடிங்கி விட்டாங்க. வாழ்க்கைக்கு போனாலும் பரவாயில்லடா, தீபம் மாத்த விட்டு எடுத்து விட்டுக்கறேன். நீ கேட்டுக்குறா, எதுக்குடா போய் கூப்பிடுற அவரை? அவர் என்ன வந்து தேப்ப கட்டியை வச்சு ஒட்டி விட்டு உலகம் மாறிக்கிருச்சு. ஒரு மனதாக உண்மையாக அன்போடு வணங்கக்கூடிய தமிழனுக்கு இறைவன் காட்சி அளிப்பார். எந்த வித மாற்றம் கிடையாது. உங்கள்கிட்ட நல்லது பேச முடியாது. நான் போயிட்டு பொம்பளை பிள்ளைய அனுப்பிவிட்டா பூராமே நீர் கசிவு ஏற்பட்டு அப்படி நின்றுருவேன். கலனிவாசல பட்டி அருள்முகு ஸ்ரீ சத்தி விநாயகர் ஸ்ரீ மாஞ்சோலை மாரியம்மன். மலைக்கு மலையாண்டி, மலைக்கு மலையாண்டி, ஸ்ரீ மலையாண்டி சாமி, ஸ்ரீ பைரவ நவக்கிரக சமேதாலயம், 50ஆம் ஆண்டு திருவிழாயை முன்னிட்டு என் சாமி. இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு அங்கிருந்து ஒரு வீடியோ கோச்சையை வாடகைக்கு எடுத்து பிறகு உள்ளே வந்து கட்டடமேடை என்று நினைத்தால் நேற்று ஆடின நடிகர் பூரா ரப்பு ரப்புன்னு சேரும் சகதியுமாக இருந்து
உள்ள போட்டிருக்கே, அதுக்குள்ள மருதமணி காலை விட்டு பெண்டாகி போட்டிருக்க. அவன் கால் ஏற்கனவே எப்படி இருக்கும் நினைச்சு நினைச்சிருக்கிறேன். நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். கட 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 நடிப்பச வேந்தன், நடிப்பச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த எம்பி தேவன் அவர்கள் வேடன், வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலனி இனிமையான கோயிலவாணி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பயந்தமிழ் செல்வி. எத்தனை வள்ளிகள் நீங்க பார்த்திருப்பீங்கயா? எல்லா வள்ளிக்கும் ஒரு திறமை உண்டு, ஒரு ரசிகர் பட்டாளம் உண்டு. ஆனா வந்திருக்க வள்ளி ஒரு அருமையான ஒரு பாடகின்னு சொல்லுவேன். அவளை இனிமையா பாடும். கந்தனுக்கு தனவரச்சு கம்மங்காட்டு ராசாத்திய கலனி வாசம் பட்டியல காவலுக்கு வச்சு திருச்சி கருவாய வந்த வேட்ட காலையில் 5 மணிக்கு கதிகலங்கம் போகுதுங்க தங்க மயில். ஏ தங்க மயில் வேலவனே தில்லேலே லோலோ. போதும் 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 நொட்டு நொட்டு போட்டு அடிப்ப போதும். பசத்துக்குரிய எனது அன்பு தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்திலும் சரி, அவர் போகாத ஊரே கிடையாது. இன்னைக்கு அந்த பேரை சொன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நாதகான பேரரசாக இங்க தோன்ற உள்ள ஒரு அன்பு நட்சத்திரம், திறமை வாய்ந்த திறமசாலி, ஒரு வாத்தியார் பிறந்தகை, பாப்பநாடு தங்கராஸ் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. நான் ரசித்த எத்தனையோ 6 மணிய சக்கரவர்த்தி இருந்தாலும் இன்ற மேடையிலே நான் எப்பவும் ரசிக்கக்கூடிய ஒரு 6 மணி சக்கரவர்த்தினா எங்க அண்ணே புதுக்கோட்டை. மேற்காட்டில் வேந்திருப்பார் வீரமக திருசோழி, மேற்காட்டில் வேந்திருப்பார் வீரமக திருசோழி, கூற்றிலையும் குலதெய்வம் பாகாளி, குலதெய்வம் பாகாளி, கருவாகும் உயிர்க்கு எல்லாம் கருணை வாரி கருமாறி, கசிந்துருது மனதினிலே இசைந்தி நிற்கும் மகமாயி, கசிந்துருது மனதினிலே இசைந்தி நிற்கும் மகமாயி மகமாயி. நமது ஜி அந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கிருஷ்ணா பேக்கரி உரிமையாளர் அவர்கள் எம் கேஆர் அன்பாலயத்துக்காக நிறைய உதவி செய்திருக்கிறார். அந்த பேக்கரி உரிமையாளர் இங்கே நாடகம் பார்க்க வந்த கிருஷ்ணா பேக்கரி எங்கன்னா தோரங்குறிச்சி அந்த பாலத்திலேருந்து நம்ம இங்கே வர்ற வழியில் எல்லாரும் பார்த்துருப்பியே அந்த பைபாஸ் கீழே, அந்த உரிமையாளர் நிறையா உதவி செய்திருக்கிறார் அன்பாலயத்துக்கு. அந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி. அதை வந்திருக்கா நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. உங்கள் பேக்கரி நல்லா வளரணும். சமுசாவில் வெங்காயம் வை. அன்னைக்கு மாஸ்டர் தூக்கத்தில் போட்டவன் கணேஷ் கோயில பாக்கெட் உள்ள வச்சுட்டேன். ஐயன் தான் கீழே ஓட்டேன். என்னுடைய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக உங்கள் ரசிகன் பேரே சொல்லலை அந்த தங்க மகன் ரூபாய் 1001 நன்கொடை வழங்கியிருக்காங்க. நல்ல இதயத்துக்கு நன்றி. இங்கே ஒரு நல்லவரை நான் சொல்லியாக வேண்டும். ஏன்னா அதை சொல்லாட்டா ஏன் சொல்கிறேன்னா, ஐயா நல்லது செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. இங்கே ஒருத்தரை செய்வரை பார்த்து ஒருத்தர் செய்வாங்க. எத்தனையே ஏழைகள் இன்றைக்கி கஞ்சிக்கு இல்லாமல் வாடுது தமிழகத்தில். அதனால் நல்லது செய்தவர்களை இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துறது தவறே இல்லை. என்னை பொறுத்தளவு இங்கே கலனிவாச பட்டி தான் அவருடைய தாயார் பிறந்த ஊர். எனது அன்பு ஐயா சேர்மன் செல்வராஜ் ஐயா அன்பாலயத்துக்கு வந்தாங்க. வந்து அங்கே அன்பாகத்தான் வந்தார், அதை பார்க்கணும்னே வந்தார். வந்த உடனே அங்கே இருக்கின்ற மக்களையும் என்னுடைய அன்பாலய நிலைமையை அறிந்து ₹1,00,000 நன்கொடை வழங்கிய ஐயா செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கு விளம்பரம் பிடிக்காது, ஆனால் நிறையா பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க.
அப்படி ஒரு நல்ல மனிதர்கள்லாம் நான் சொல்லி ஆகணும் ஐயா, சொல்லாட்டா நான் வந்து பெரிய துறையை ஆயிடுவேன், என்னை மன்னிச்சுக்கங்க ஐயா. ஆமாம், என்னை அடுத்து 100,000 தருவார். எப்படி அத வாய்க்கல, அவங்கெல்லாம் காசை பார்க்கறது இல்லை. எதில் விட்டேன் வாயில், அது என்ன படுத்துக்கிட்டு சொல்றிய பட்டில. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்க துபத்துவான் கோடையடி குமரன், இங்கே மிருதங்கத்திலே அமைந்திருக்கின்ற இந்த அன்பு தம்பி ஞானமான ஒரு புத்திசாலி பெரிய ஜாம்பவானுடைய மகன் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. யாருனா இடதுகை பழக்கம்தான் மிருதங்கத்தில் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியிருக்கார். ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் கைதட்டலாம் எங்க அண்ணே மோகன்தாஸ் அவருடைய தவ புதல்வன், அவருடைய மகன் தான் என் அன்பு தம்பி ஆவுடையார் கோயில் மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய ஸ்ரீநாத். ஸ்ரீநாத் தானே, ஸ்ரீநாத் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். மீன் குஞ்சுக்கு நீதி தர சொல்ல தேவையில்லை, மஞ்சுருட்டு கண்டுக்கு பாச்சல் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி இவங்க அப்பா எவ்வளவு பெரிய ஜாம்பவான் மிருதங்க சக்கரவர்த்தி, அவருடைய மகன் அழகாக வாசிக்கிறார். மென்மேலும் நீங்கள் அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, நான் இன்றைக்கி ஒரு 10 நடிகருடைய புழப்பை காப்பாற்றுறதுக்காக வந்தேன், எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காகனே. அவர் சினிமாவில் இன்றைக்கி அந்தளவுக்கு படித்து சினிமாவில் பாடலுக்கு மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கார். நீ பெங்களூர் பெங்களூர்லேருந்து இந்த பாக்கெட்டை தூக்கிட்டு வந்த, நீ பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி பன்னாங்கொம்பு அம்பளிப்பு 100 ரூபாய் இதுக்குள்ள இருக்கா? இதுக்குள்ளயா? இந்த கொடுத்தாள் யாருப்பா? இந்த 500 தானே, இதை வச்சுக்கிட்டு சில்லற விடு. சொல்ல முடியாத உள்ள தவளவுல இருந்தாலும் இருக்கேன், சொல்லிட்டுத்தானே. சரி விடு, இது கூட கிடைக்காம தர்றாங்க. நன்றி, என்கிட்ட கொடுக்குற எல்லாம் கவனமாக கொடுங்க. நீ பெங்களூர் ஐயங்கார பேக்கரி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. பலவாத்திய மன்னன் முருகா, பலவாத்திய மாஸ்டர் ஏன்னா எங்கள் அண்ணே. திண்டுக்கல்ல அங்கு விலாஸ் நாடக கம்பெனி இருந்துச்சு, அது பக்கத்தில் பருத்தி பல கடை வச்சுருந்தவன், அவன் கூட இதோட ரசிகர். ஏன் சிரிக்கிறியா? இருங்க, நானும் எங்கள் அண்ணோட ரசிகர். என்னென்னா இன்று வரக்கூடிய பலவாத்திய கலைஞர்கள்லாம் இளைஞருடைய விருப்பத்துக்காக மூங்கி கம்பு கரும்பு தட்டையெல்லாம் புடுங்கிக்கிட்டு அடிக்கிறாங்க. மடக்கு மடக்குன்னு அடித்து காலையில் போய் சங்கத்தில் போய் பார்த்தா துளியை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது. அங்குலாஸ் கம்பெனியில் இருந்த அந்த வாத்தியமும் சோட போகலை, உன்னுடைய ஓசும் இன்னும் எந்த கப்ளிங் பார்க்கலன்னு சொல்ல. அன்பு அண்ணன் திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். போதும்
உட்கார்ந்துருக்க பார்த்தா எனக்கு தீப்பெட்டி ஆஃபீஸில் தீப்பெட்டி ஓட்டுற மாதிரி. இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்புண்ணன் பிராண்பட்டியை சேர்ந்த இன்ப செல்வம் அவர்கள் சீன் தாளம் பயந்தோனே. போதும் போதும், எதுக்கு காசுக்கு பிடிச்ச கடை, என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தானே. அப்புறம் என்ன எதில் விட்டேன்? சரி சரி, அப்படி விடும்போது பல்ல விளக்கிங்க, நல்லா வாம பண்ணிக்கோங்க. தலை எந்த வார்த்தை சொல்றியோ அது நல்லா சொல்றேன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி, எத்தனையோ டான்ஸ் வந்து வெளியே ஆடுவாங்க, அப்போ எல்லாரும் யூரின் போயிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனால் திருச்சி விஜி வெளியே வந்துச்சுன்னா வந்த மூத்திரம் நின்றோம். ஏன்னா இந்த பிள்ளைக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொடையும் தந்துட்டு இருக்கான் களியட்டு. அப்படியே கபடி போடுற பிள்ளையர் மாதிரி தான் களி. வெளியே வந்துச்சுன்னா இளவட்டம் பூரா அப்படியே நொந்து அப்படியே திருவேன், திருகி குப்புற படுத்துக்கிட்டு தலை மண்ணை கிளச்சிருவேன். அந்த அளவுக்கு கவர்ச்சி கண்ணி பாட்டுக்குன்னு உண்மையிலேயே பாடுக்கு பாடல் அருமையா பாடும். மேடை நாகரிகம் இப்படித்தான் நிக்க வேணும், இப்படித்தான் நடனம் ஆட வேண்டும் என்று தொடர்ந்து தமிழகம் பூரா வெற்றி முரசு கொட்டி வரும் எனது அன்பு அத்தாச்சி. அப்படித்தான் சொல்லணும். இன்னைக்கு குளிர், குளிருக்கு வந்து எதம்மா கம்பு கூட தூக்குச்சுனாலும் காஞ்சிக்கிருவேன். திருச்சி அன்பு அத்தாச்சி விஜி அவர்கள் டான்ஸ் காவை. நான் பார்த்தானே அவள் ஒரு நல்ல அழகியின்றி, நல்ல அழகியின்றி நான் கேட்டறியே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதையின்றி, இன்னொரு கவிதையின்றி நான் பார்த்ததிலே அவள் ஒரு நல்ல அழகியின்றி, நல்ல அழகியின்றி. நீ என்ன வாடி, நான் என்ன செஞ்சு என்ன புண்ணியம் ஆயிருந்தேன் நல்ல, அது அடுத்த மொட்டாட்டி தானே. நகைச்சுவை மன்னன் என் பேரை சொல்லும் போது கைதட்டினீங்கன்னா நான் எரிஞ்சே வருவேன். ஏன்னா நீங்கள் உசி பேத்தி விட்டி அவனை முத ஏன்ட்டையும் என் தம்பி ஊட்டி படுக்கிறால காரமங்கலம் முறியேன் ரெண்டு பேர்ட்டு வந்து கெஞ்சினேன். நானும் நாடத்துக்கு வரேன்டா, நான் சொன்னேன் வேணாம்டா என் கால கையை விட்டுருவேன் அப்படின்ட்டேன். கெஞ்சிட்டு வந்தேன். அப்போ டீ சாப்பிட சொன்னால் கூட காசு செலவழிக்காதீங்க இருக்கட்டும்னு சொன்னேன். யார் இந்த சூத்துவத்தி மருதமணிதான். இப்போ நீங்கள்லாம் கைதட்டி எல்லா ஊர்லேயும் அவனை கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறேன், நான் முன்னாடி சீட்டில் உட்காந்துருப்பேன், முருகனும் மருதமணியும் பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பாங்க காரில். இப்போ அவன் சொல்கிறேன், எனக்கு தூக்கி தூக்கி அடிக்குது. டே எம்கேஆர் டேன்றே அண்ணே, டேய் உன்னே தாண்டா, நான் உடனே என்னண்ணே அப்படின்னு பின்னாடி வா, எனக்கு தூக்கி அடிக்குது. அப்போ நைட்டு பவுடர் போடாமல் படுத்துக்கிறேன்றேன். இப்போ ஏசி நாலு வாயிண்ட் வச்சாத்தையும் உள்ளே உட்காடுறேன். காலையில் எங்கே உளுந்த உடம்பு இருக்கோ, ஏ டிரைவர் உளுந்த உடம்பு வாங்கிட்டு வா. என் டிரைவர் அவன் அவன் ஏற்கனவே இப்படி பார்ப்பேன். என்னங்கய்யா தலை சுத்தி இல்லடா. அவர் காலை வைக்க விட ஒரு ஆள் உள்ளே உட்காந்துருப்பேன். இந்தா இப்படிதான் உட்காந்துருப்பார் அவர். என் ஜீமியா மையன் எட்டைக்குள்ள எலும்பும் 23 கிலோ சதையும் கொண்ட என் நாடக கசப்புறம் தின்ட்ட ஒரு மோத்தா, ஒரு ஏழப்பைய மையன் மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சேர்த்து 500 கேட்பானே. இங்கே தெல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ ஆண்டவர் ஒளி ஒளி ஸ்தாபனம் பன்னாங்கொம்பு ஸ்ரீ ஆண்டவர். பட்டி தொட்டி வாங்குவது பேர் தாம்மா ஸ்ரீ ஆண்டவர் மைசரி சரி சரி பண்டங்கொம்பு சொந்த ஊரெல்லாம் பார்த்து அதுக்கு
ஆண்டவர் மைசட்டு இதுதான் பட்டி ரொட்டி வாங்குது பேர் தாம்மா. நீங்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க, நீங்க வளர்க வளர்க நூறாண்டு வளர்க. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் கழனிவாசல் பட்டி இங்கே இருக்கின்ற இந்த விழாவை நடத்தக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இந்த ஊர் மதித்து வருகை தந்து இந்த கலையை ரசித்துக் கொண்டிருக்கின்ற என் உடம்பரப்புகள் அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். போதும்டா சப்பு சப்புன்னு எதில் ஓட்டு அடிக்கிற புரிய அப்படின்னு என்ன அக்கல் பண்றியா ப்ரோ? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் இந்த ஊரில் மற்ற ஊர்களில் என்னை வெளியே உள்ள போடா, என் பாட்டி எங்க அப்பத்தா தாத்தா இவங்க எல்லாம் தோண்டி திட்டினாலும் பிகே செருப்பு கொண்டு என்னை எரிஞ்சாலும் பத்து பேரும் நல்லா இருக்கணும் என்று 19 ஆண்டுகளாக ஏதோ தெரிஞ்சதை சொல்லி உங்களை சிரிக்க வைக்கும் ஒரு ஜீவன் என்னை வளர்த்து விட்ட அன்பு குருநாதர். குருநாதர் இல்லாத கலை அழகுபடாது. எங்க வாத்தியார் அப்படி தங்கமானவர். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே தாய் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அந்த மகன் நல்ல மகன் என்று பெயரெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பட்ட பசி கஷ்டத்தை இன்னைக்கு மற்றவர்களும் படக்கூடாது என்று நினைக்கும் அளவில் 1000 பேர் வந்தாலும் என்னால் ஆதரவு கொடுத்த வாழ்க்கையில் என் ஆயுள் முடிய வரை அவரை காப்பாற்ற முடியும். ஏன்னா அசைக்க முடியாத நாடக கலையும் அன்புமிக்க என் தமிழ் உறவுகள் இருக்கு வரை நான் கவலைப்பட மாட்டேன். விருதுநகர் மாவட்டம் திருச்சி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். திரைப்படம் நடிச்செல்லாம் எனக்கு நிம்மதி இல்லைங்க. அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பாப்பன் காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் அவர் சொல்ல தாங்காம உரையை முடிக்கிறேன். வடிச்சூர் பழனியப்பா பாடின பாட்டு ரெண்டு வரி பாடுவேன். ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாருங்கோ, உடம்புல இல்ல குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ, உள்ளோ நல்லா இருந்தா ஊன ஒரு குறையில்லை, உள்ள ஊனப்பட்டா உடம்பிருந்தும் பயனில்லை. ரெண்டு கால் உள்ளவனோ நடக்கிறான், அட ரெண்டு கால் உள்ளவனோ நல்ல வழி பறக்கிறான். ஊன ஊன ஊனம் இங்கே ஊன யாரு யாரு, உடம்புல இல்ல குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. போய் படுத்துரு. ஏன்னா வரிச்சு ஒரு பழனியப்பா தாத்தா அவங்கெல்லாம் சந்திச்ச பாப்பும் நான் முத்தப்பான்னே. மதுரை அஞ்சரை கட்ட ஆரம்பம் சித்தப்பா சிவரஞ்சனி பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் ஒரு ஆள் எங்கள் அண்ணே முத்துச்சிருப்பி. முத்துச்சிருப்பி முதல்லாம் போன் அடிக்கும் போது சொல்லும், அண்ணே எங்கேன்னு இருக்க அப்படின்னு. இப்போ தாண்டா தூங்கி எந்திரிச்சேன், இன்னைக்கு சிவகங்கை பக்கம் நாடகம்டா, என்னடா இங்கே வந்துடு நான் தான் வர்றேன். சே வா வா வா. அப்புறம் போன அடிச்சு என்ன பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குடா, அம்மாலாம் உனக்கு கிடைச்சிக்கடா அப்படின்னு சொன்னவேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன் அடிக்கிறேன், போன வைடா அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்ட்டேன். நான் என்ன இந்த அறந்தாங்க தாண்ட முடியாடா நல்லாடுறா முத்துச்சிருப்பி. உங்களை சிரிக்க வைக்கிற இந்த கோமாளியை இருப்பினை தவிர 1000 சினிமா வாய்ப்பு வந்தாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா இந்த பன்னாங்கம் மண்ணுக்கு ஒரு ஆள் பெருமை சேர்த்துருக்காரு எங்கள் அண்ணன், டெய்லி யூடியூப்பில் பார்க்கும் விமல் அண்ணன், திரைப்பட நடிகர் விமல் அண்ணன். அவர்களை போன்ற கலைஞர்கள் அங்கே சினிமாவை காப்பாற்ற போய்கொண்டிருக்கிறார்கள், அங்கே இருக்காங்க. இந்த நாடகத்தை எங்களை தவிர யாரும் காப்பாற்ற ஆள் இல்லைங்கய்யா. நன்றி. போயிட்டு வர்றேன், இல்லைன்னா டான்ஸை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் மருந்து மணி. அப்போ போனேன் இப்படி ஒரு சாட்சி படுத்து கிடந்தேன். இன்னைக்கு இன்னைக்கு அவனை பேதரில் எத்தி அவனை எத்தனைய பேரு இங்க யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, உங்களை எல்லாம் என்னுடைய சொந்தங்கள் ஆக்கிய ஒரு மனுஷன் யாருன்னா இங்க உட்காந்துருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டம்
பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இங்கு யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பிஎஸ்கே சுந்தர் யூடியூப் சேனல் எங்க அண்ணன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணே, நீங்க தான் நாடக கலையை கொண்டு போய் சேர்க்கிறீங்க. எத்தனையோ பேரை எதை எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நாடு போற போக்கில் அவங்க நடந்துகிட்டாங்க. எத்தனைய பெரிய எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுதாடு, அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுதாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதங்கேலு, மனுஷனுக்கு என்ன. எத்தனை பேரு எதை எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.